இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் சீரியல் பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே வந்து மாறன் வந்து ஆள் மாறாட்டம் பண்றதால வர பின்விளைவுகள் மட்டும்தான் வந்து முக்கியமா கதையில போயிட்டு இருக்கு. ஸோ எபிசோட் ஆரம்பிச்சோடனே சாரதா கால் பண்ணி மாறன்கிட்ட வந்து அவங்க மாயன்னு நினைச்சிட்டு உடனே வந்து செக்அப்புக்கு கூப்பிட்டு போ, இல்லைன்னா அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க. அவர் கிளம்பலான்னு போகும்போது அங்கே மாசாணி கார்ல வந்து இறங்கி, என்னடா நீ மட்டும் நிம்மதியாக சந்தோஷமா இருக்கியா, என் மருமக சாவுக்கு அப்புறம் என்னதான் நிம்மதி, என்ன அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து உங்க அம்மா உங்க அப்பா தம்பியும் வேற வந்து எல்லாத்தையும் இடிச்சுட்டு போயிட்டாங்க வீட்டை அப்படி இப்படின்னு பேசும்போது, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசாது, அவ்வளவுதான், உன்னை சும்மா விட மாட்டேன், வீரோட விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஒரு கோபமா பேசிட்டு போயிடாரு. அடுத்த தடவை பேசினா அவனை விட மாட்டேன் அப்படின்ட்டு உடனே என்னையே சீண்டி விட்டான்டா அவனுக்கு, அவன் குடும்பத்தை யாரையாவது யாராவது செஞ்சுக்கடா அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரிலாம் மாசாணி யூஸ்வலா செய்யற ஆள் கிடையாது. மாசாணி செய்யறதா இருந்தா அவரே வந்து வேற ஏதாவது பிளான் பண்ணி இவங்கள செய்யலாம் அவங்கள செய்யலாம்னா சொல்லுவார். சும்மா அடியாளங்களை கூப்பிட்டு காமிக்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு கதையில பார்த்ததே இல்லை. ஸோ ஏதோ கதை வேற எங்கேயோ திடீர்னு எங்கேயோ போற மாதிரி தான் இப்ப லைட்டா தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து வீட்டுக்கு ஐஸ்வர்யா மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. அப்போ டிசிபி கார்த்திக் வீட்டுக்குள்ளார வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து உங்கள்ட்ட பொய்யா நடந்துகிட்டதெல்லாம் உண்மைதான், நான் வந்து கேஸ்க்காக பழனது உண்மைதான், ஆனால் அந்த ப்ராசஸில் நான் வந்து மனசை இழந்துட்டேன், எனக்கு நீங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குங்கும சிமிழை வேற கொடுத்து குங்குமம் வச்சுக்கோங்கிறார். இது ஒரு இவங்க நீங்கள் காசு கொடுத்து வேறு வாங்கிட்டு வந்துருப்பீங்க, உங்களாம் நம்ப மாட்டேன், எடுத்து போங்க, காசு கொடுத்தனா வாங்கிட்டு வந்துருப்பீங்க, அது வேஸ்ட் ஆகிடுது, எடுத்து போங்கிறாங்க. குப்பையில் போட்டாலும் சரி, அதை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம் அப்படின்னா அவரை வச்சுட்டு நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு போயிடுறாரு. ஸோ லவ் ப்ரப்போஸே பண்ணிடுறாரு அவர். இதுக்கு நடுவில் மாறன் வந்து வீட்டுக்கு போக அங்கே வந்து யார் சொல்லி நீ வந்த, உனக்கா அக்கறையில் நீயா வந்திருக்கணும், யாரோ சொல்லி வந்ததெல்லாம் யாரும் கேட்க முடியாது, இப்படி ஒரு அப்பா இருக்கிறதுக்கு பிள்ளை என் பிள்ளை பிள்ளைக்கு அப்பவே இல்லாமலே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தனியாக மகா கிளம்பிடுறாங்க. அப்போ கூட இந்த ரத்னவேல் மாமா யாராவது தன் கூட நானும் போகிறேங்களாம், அதெல்லாம் இல்லை, அவங்க ரெண்டு வீட்டிலே இருந்துட்டாங்க, இவங்க யாரும் வேணாம் அப்படின்ட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து நர்ஸ் வந்து ஏதோ இன்ஜெக்ஷன் மாற்றி வாங்கிட்டு வரணுங்கிறாங்க அப்படிலாம் இருக்கும்போது அங்கே ஒரு வேற ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாயன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானா அதனால தான் வரலையா, அவனுக்கு உன் மேலே உயிரே வச்சிருக்கான், நீ கூப்பிட்டா வந்துருவான் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. இப்போ வாச்சு மகாக்கு லைட்டாக தோண வேணாம், மாயன் இந்த மாதிரி டக்கு நம்ம சொன்னால் வேணான்னு சொல்லி ஒதுங்கி போகிற ஆள் கிடையாது, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு யோசிக்கணும்ல. அதையும் சீரியல்லலாம் யாருமே யோசிக்க மாட்றாங்க, டக்குன்னு பிரில்லியண்டா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மாசாங்க எனக்கு அடியாளுங்க அங்கே தான் இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து ஒரு தடவை வரல அப்படின்னா அந்த புருஷனுங்க வராமலே இருந்துருவாங்க, மா எனக்கு கால் பண்ணி கொடு அப்படின்னு மாறனுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ மாறன்ட்ட வந்து ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதோட அவர் அதிர்ச்சி ஆகிறதோட எபிசோட் முடியுது. ஸோ அவரால் வந்து டக்குன்னு வந்து அந்த அடியாளுங்க ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி மகாவை காப்பாற்ற முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த நாளையோட முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, கதை இப்போலாம் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.